Hi guys, YouTube tips நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய YouTube சேனல்ல நம்ம பழைய வீடியோ வந்து நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருப்போம். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி இல்லாட்டி ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இல்லாட்டி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருப்போம். அந்த வீடியோல ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்ஷன் இருந்துச்சுன்னா அந்த கரெக்ஷனை நீங்க இப்பவே வந்துட்டு நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவில் வந்துட்டு ஏதாச்சும் பார்ட் வந்து நீங்கள் கட் பண்ணணும் அப்படிங்க நினச்சா கூட கட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு ஏதாச்சும் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்க நினச்சா கூட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் ஏதாச்சும் நீங்கள் ப்ளர் பண்ணணும் அப்படிங்க நினச்சா கூட அதை வந்து நீங்கள் இப்போ வந்து ப்ளர் பண்ணிக்கலாம். இதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இப்போ பிகினர் யூடியூபர் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பழைய வீடியோவில் நிறைய மிஸ்டேக் வந்து பண்ணியிருப்பாங்க. அந்தமாரி உங்கள் சேனலில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஈஸியாக வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படி எடிட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட யூடியூப் சேனலில் நீங்கள் ஏதாச்சும் காப்பிரைட் கிளைம் உள்ள பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நீங்கள் பயன்படுத்தியிருந்தாலும் உங்கள் வீடியோக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்தமாரி காப்பிரைட் கிளைம் கொடுத்துருந்தாலும் அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை நீங்கள் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். காப்பிரைட் கிளைமையும் ஈஸியாக வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். அது வந்து எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்பிளை ஆன் பண்ணுங்கள். அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் க்ரோமில் யூடியூப் டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. யூடியூப் டேஷ்போர்ட் ஓப்பன் பண்ணி அதில் வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. வீடியோஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு ஷோ ஆகும். இதில் நீங்கள் எந்த வீடியோவை எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் வந்துட்டு சாம்பிளுக்கு ஒரு வீடியோ வந்து நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். இதில் மூணாவதாக பார்த்தீங்கன்னா எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த மூணாவதாக உள்ள எடிட்டருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஓப்பன் ஆகிடும். இந்த வீடியோவில் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜூம் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். கீழே வந்துட்டு வீடியோட லென்த்துனா இருக்குது தெரியுமா, அந்த செகண்ட்னா வந்து ஜூம் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் இடத்துல கிராப் பண்ணுறதா இருந்தால் கூட கிராப் பண்ணிக்கலாம். அது ஜூம் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரிம்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ளூ கலரில். இந்த ட்ரிம்முங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோவில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்கள் வீடியோ கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இந்த ட்ரிம்மை கொடுத்து வீடியோ வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நடுவில் கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நடுவில் கொடுத்து கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி வீடியோ ஸ்டார்டிங்கில் ஏதாச்சும் இன்ட்ரோ கொடுத்துருப்பீங்க, அந்த இன்ட்ரோ நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சா கூட அந்த இன்ட்ரோ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் கொடுத்துருக்க அந்த அப்டேட் மூலமாக ஆப்ஷன் மூலமாக இருங்க. அடுத்தது இதில் ரெண்டாவதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், மியூசிக் சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மியூசிக் சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோவில் பேக்ரவுண்டில் ஏதாச்சும் மியூசிக் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி வேறு லெவல் மியூசிக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப் லைப்ரரியில் உள்ள மியூசிக்கு. இதை வந்து நீங்கள் பயன்படுத்துறதால உங்கள் சேனலுக்கு எந்த ஒரு காப்பிரைட் ப்ராப்ளமும் வராது. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா கூட நீங்கள் சர்ச் பண்ணி கூட நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இல்லை டவுன்லோட் பண்ணி இல்லை ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீடியோவில் ஏதாச்சும் காப்பிரைட் மியூசிக் வந்து நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க, உங்கள் வீடியோக்கு காப்பிரைட் கிளைம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்தமாரி காப்பிரைட் கிளைம் இருந்தாலும் இந்த மியூசிக் நீங்கள் ஆட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த காப்பிரைட் கிளைமை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க, அவங்க வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் இருந்துச்சு, இந்த மியூசிக்கை ஆட் பண்ணுறது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க காப்பிரைட் கிளைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்கள் வீடியோவில் ஏதாச்சும் காப்பிரைட் கிளைம் இருந்துச்சுன்னா இந்த மியூசிக்கை ஆட் பண்ணி அந்த காப்பிரைட் கிளைமை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவதாக பார்த்தீங்கன்னா ப்ளர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் ப்ளர்னு கொடுத்துருக்காங்க, கஸ்டம் ப்ளர்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ப்ளரை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஏதாச்சும் முக்கியமான ஏதாச்சும் ஒரு ஃபோட்டோஸ் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணியிருப்பீங்க, அந்த ஃபோட்டோவால் உங்கள் சேனலுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருந்தால் கூட இருக்கலாம். அந்த இடத்த வந்து நீங்கள் ப்ளர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லை மூணாவதாக கொடுத்துருக்க அந்த கஸ்டம் ப்ளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி ப்ளர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை வந்து நீங்கள் எந்த இடத்துல ப்ளர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து ப்ளர் பண்ணிடலாம். இந்தமாரி பாக்ஸ் மாதிரி ப்ளர் பண்ணுறதாலும் பாக்ஸ் மாதிரி ப்ளர் பண்ணிடலாம். இல்லை ரெண்டாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கொடுத்து இந்த ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் ப்ளர் பண்ணுறதா இருந்தால் கூட ரவுண்டு ஷேப்பில் வந்து நீங்கள் ப்ளர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலான ஆப்ஷன் இதுனா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ 3 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கலாம், இல்லாட்டி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் போட்டிருக்கலாம். அதை கூட நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். ப்ளர் பண்ணுறதா இருந்தால் கூட ப்ளர் பண்ணிக்கலாம். அந்த இடத்த வந்து ப்ளர் பண்ணணும் அப்படிங்க நினச்சா கூட நீங்கள் ப்ளர் பண்ணிக்கலாம். இந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து இது மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க, அந்த வீடியோவில் ஏதாச்சும் ஒரு பார்ட் வந்து நீங்கள்
கட் பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சா கூட அதை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி உங்கள் வீடியோவில் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் நினச்சா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். காப்பிரைட் கிளைம் இருந்தால் கூட நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ப்ளர் பண்ணுறதா இருந்தால் கூட ப்ளர் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு யூடியூபருக்கும் இது வந்து அவ்வளோவா தெரியாது. தமிழில் யூடியூப்பை பற்றி சொல்லி கொடுக்கக்கூடிய எந்த ஒரு சேனல்லையும் இதை வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து போட்டிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் மட்டும்தான் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து சரியாக வந்து தெரியல. நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு வந்து தெரியல. நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஏதாச்சும் ஒரு சேனலில் போட்டிருக்காங்களா இல்லையான்னு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூபருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே உள்ள பெல் சிம்லையும் ஆன் பண்ணுங்க. அப்போ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு லேட்டஸ்ட் வீடியோனா உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். நீங்கள் வந்துட்டு வீடியோ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல கட் பண்ணுறீங்க, ப்ளர் பண்ணுறீங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே வந்து ஆட் பண்ணுறீங்க, ஆட் பண்ணிட்டு இல்லை சேவுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இது வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு சேவ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.